ராஜா புகழ் புயல் என்ற முறையில் நம்முடைய மாநிலத்தில் பெரும்பாலான இடத்திலே புயல் வெள்ளம் பெரும்பாலான இடத்திலே சேதம் ஏற்பட்டது என்று புள்ளிவரம் கொடுத்தவுடனேயே நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு வார காலத்திற்கு முன்னாலே அனைத்து பணிகளையும் நிறைவேற்றுவதற்கு ஆயத்த பணிகளாக வருகின்ற புயல் சேதத்திலே என்ன ஏற்படாமல் தடுக்கப்படும் முடியுமோ அதை தடுப்பதற்கு பணிகளை நிறைவேற்றினார்கள். இதை அனைத்து கட்சியும் இன்றைக்கு பாராட்டி இருக்கிறது. ராஜா புயல் வேகத்தை காட்டிலும் அரசுடைய பணிகள் வேகமாக இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஆகவே அனைத்து கட்சி சார்ந்தவர்களும் இன்றைக்கு பாராட்டுதலை தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதே போல நம்முடைய ஈரோடு மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் இன்றைக்கு அனைத்து துறையிலும் ஆய்வுப் பணிகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. இந்த ஆய்வுப் பணிகளை படிப்படியாக என்னென்ன பணிகளை நாங்கள் நிறைவேற்ற வேண்டுமோ அந்த பணிகளை நிறைவேற்றுவதற்கு அனைத்து துறை அதிகாரிகளுக்கும் அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. துறையின் அதிகாரிகள் அனைவரும் நம்முடைய மாவட்டத்தை பொறுத்தவரையிலும் சுரண்டு பணியாற்றக்கூடிய சிறந்த அதிகாரிகள் இருக்கிறார்கள். ஆகவே சிறப்பான முறையில் இந்த மாவட்டம் விளங்கி கொண்டிருக்கிறது. வாழ்த்துக்கள். பள்ளிகள் அனைத்தும் எந்தெந்த பகுதியிலே புயல் தாக்கம் இருக்கிறது என்ற முறையில் 24 மாவட்டங்களிலே பள்ளிகள் விடுமுறை விடப்பட்டிருக்கிறது. பள்ளியில இருக்கின்ற சேதங்களை முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வேன். நாகப்பட்டிலிருந்து பட்டியல் வந்திருக்கிறது. 136 நடுநிலைப்பள்ளிகள் தொடக்கப்பள்ளிகளிலே இந்த ஓடுகள் சேதமடைந்திருக்கிறது என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். உயர்நிலைப்பள்ளியின் நிலங்களில் சேதங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று புள்ளிவங்களை வந்திருக்கிறது. அதை அனைத்தும் முதலமைச்சருடைய கவனத்திற்கு எடுத்துச் செல்வேன். மிக விரைவிலேயே சிறப்பான மூன்று பள்ளிகள் இயங்குவதற்கான நடவடிக்கை முதலமைச்சர் எடுப்பார்கள். எல்லா துறை சிறப்பா சிறப்பான முறை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வேண்டுமென்றே சில பேர் கிடைக்கவில்லை என்ற நோக்கத்தோடு அந்த பணிகளை சொல்லியிருப்பார்களே தவிர யார் அந்த குற்றச்சாட்டுகளை சொல்லி சிறப்பாசிரியர் தேர்வில் இடம் கொண்டார்களோ அந்த பங்கு கொண்டவர்கள் நேரடியாக என்னை சந்திக்கட்டும். எந்த இடத்துல என்ன தவறுகள் இருக்கிறது என்று அவர் சுட்டிக்காட்டினால் உரிய நடவடிக்கை அரசு மேற்கொள்ளும். பணிகள் காலியாக இருந்தால் அது நிரப்பப்படும். அதற்காகத்தான் அவர்கள் ஜனவரி மாதத்திலே முதலமைச்சர் உத்தரவு வழங்கியிருக்கிறார்கள். ஜனவரி மாதத்திலே நடுநிலைப்பள்ளிகள் இருக்கிற இடத்தில் 52,437 மாணவர்களுக்கு ஆங்கில கல்வியை கட்டுத்தருவதற்கு எல்கேஜி யூகேஜி கொண்டு வருவதற்கு அரசு நடவடிக்கை மேற்கொண்டிருக்கிறது. ஜனவரி 1 தேதி அது துவங்கப்படும். இல்ல சார், இங்கிலீஷை பேச முடியல. அரசை பொறுத்தவரையிலும் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதற்கான ஆயத்த பணிகள் அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காரணமாக சரளமாக ஆங்கிலத்தை பேசுவதற்கும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அது அடுத்த வாரம் 10 நாட்கள் அவர்களுக்கு முழு பயிற்சி அளிக்கப்படும். சிறந்த முறையில் நம்முடைய மாணவர் ஆங்கிலத்திலே பேசுவதற்கு தேவையான அனைத்து பணிகளும் தொடர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப் என்று சொல்வார்கள். உடனடியாக நான் செய்துவிட்டேன் என்று சொல்ல முடியாது. படிப்படியாக செய்வதற்கு அரசு முயற்சிகள் மேற்கொண்டு அந்த பணிகளை நிறைவேற்றி லண்டன்ல இருந்து வருகிறார்கள். அதே போல ஜெர்மன்ல இருந்து வருகிறார்கள். அவர்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் வருவதாக இருக்கிறது. மொத்தம் 120 பேர். அரசை பொறுத்தவரையும் தடுப்பு நடவடிக்கை அனைத்தும் நடைபெற்று மக்களிடத்திலிருந்தும் சில குறைபாடுகள் எங்களுக்கு கவனத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த குறைபாடுகள் அனைத்தும் நீங்குவதற்கு உரிய நடவடிக்கை ஆங்காங்கே முகாமிடுவதற்கும் ஆங்காங்கே கால்நடை பராமரிப்புத்துறையினுடைய அலுவலர்கள் நாளையிலிருந்து 50 கூடுதல் மருத்துவர்களும் 300 அவர்களுக்கு உதவியாக பணிபுரிவதற்காக கல்லூரியிலிருந்து 4 ஆண்டு படிக்கின்ற இளைஞர்களை அழைத்து வந்து அனைத்திலிருந்து முகாமுக்கு அந்த பணிகளை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதற்கான மெடிசன் தேவையான மெடிசனையும் வழங்கப்பட்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு நாளாக நம்முடைய முதலமைச்சர் உத்தரவின் பேரில் நம்முடைய கால்நடைத்துறை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவருடைய வேண்டுகோளின் ஏற்பட்டில் நம்முடைய கால்நடைத்துறை
செயலர்கள் 2 நாட்கள் இந்த பகுதி முழுவதும் முகாமிட்டு அந்த பணிகளை நிறைவேற்றி வருகிறார்கள். ஆகவே இந்த அரசை பொறுத்தவரை எந்த நோய்கள் வந்தாலும் அதை தடுப்பதற்கு வேகமாக விரைவாக அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். அரசை பொறுத்தவரையிலும் உரிய நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. அதற்கான ஆயத்த பணிகள் அனைத்தும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காரணமாக சரளமாக ஆங்கிலத்தில் பேசுவதற்கும் ஆசிரியர்களுக்கு பயிற்சி அளிக்கப்படுகிறது. அது அடுத்த வாரம் 10 நாட்கள் அவர்களுக்கு முழு பயிற்சி அளிக்கப்படும். சிறந்த முறையில் நம்முடைய மாணவர்கள் ஆங்கிலத்திலே பேசுவதற்கு தேவையான அனைத்து பணிகளும் தொடர்ந்து ஸ்டெப் பை ஸ்டெப் என்று சொல்வார்கள். உடனடியாக நான் செய்துவிட்டேன் என்று சொல்ல முடியாது. படிப்படியாக செய்வதற்கு அரசு முயற்சிகள் மேற்கொண்டு அந்த பணிகளை நிறைவேற்றி லண்டன்ல இருந்து வருகிறார்கள். அதே போல ஜெர்மன்ல இருந்து வருகிறார்கள். அவர்கள் டிசம்பர் மாதம் முதல் வாரத்தில் வருவதாக இருக்கிறது. மொத்தம் 120 பேர். அரசை பொறுத்தவரையும் தடுப்பு நடவடிக்கை அனைத்தும் நடைபெற்று மக்களிடத்திலிருந்தும் சில குறைபாடுகள் எங்களுக்கு கவனத்தில் கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்த குறைபாடுகள் அனைத்தும் நீங்குவதற்கு உரிய நடவடிக்கை ஆங்காங்கே முகாமிடுவதற்கும் ஆங்காங்கே கால்நடை பராமரிப்புத்துறையினுடைய அலுவலர்கள் நாளையிலிருந்து 50 கூடுதல் மருத்துவர்களும் 300 அவர்களுக்கு உதவியாக பணிபுரிவதற்காக கல்லூரியிலிருந்து 3 ஆண்டு 4 ஆண்டு படிக்கின்ற இளைஞர்களை அழைத்து வந்து அனைத்திலிருந்து முகாமிட்டு அந்த பணிகளை மேற்கொள்ளிருக்கிறார்கள். அதற்கான மெடிசன் தேவையான மெடிசனும் வழங்கப்பட்டிருக்கிறது. 2 நாட்களுக்கு 4 நாளாக நம்முடைய முதலமைச்சர் உத்தரவின் பேரில் நம்முடைய கால்நடைத்துறை பராமரிப்புத்துறை அமைச்சர் அவருடைய வேண்டுகோளின் இடப்பட்டில் நம்முடைய கால்நடைத்துறை செயலர்கள் 2 நாட்கள் இந்த பகுதி முழுவதும் முகாமிட்டு அந்த பணிகளை நிறைவேற்றி வருகிறார்கள். ஆகவே இந்த அரசை பொறுத்தவரையிலும் எந்த நோய்கள் வந்தாலும் அதை தடுப்பதற்கு வேகமாக விரைவாக அந்த பணிகளை மேற்கொண்டு வருகிறார். தொடர்ந்து இது போல வீடியோஸ் பார்க்கறதுக்கு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க.